நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். மனச்சச்சரவு இல்லாத நிலை நிலையான சக்திக்கு வழிவகுக்கிறது. அதுவே புத்திசாலித்தனத்தை மலர வைக்கிறது. ஸ்ரீ பகவான். இது ஸ்வீடனைச் சேர்ந்த ஹெலன் எக்ஸ்ட்ராம். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியின் சேவையில் என் வாழ்க்கை என்றென்றும் இருக்கும். இந்த அதிசய நிகழ்வுகளுக்கு நன்றிகள். கோவிட் நோயிலிருந்து நான் மீண்டு வர எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு மாதம் கோமா நிலையிலும் ஒன்றரை மாதங்கள் வென்டிலேட்டரிலும் மற்றொரு இரண்டு மாதங்கள் ஆக்சிஜன் ஆதரவுடன் இருந்த பிறகு இறுதியாக சில வாரங்களில் எனது வீட்டிற்கு வர திட்டமிட்டோம். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியின் அருள் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. என் வாழ்க்கையின் இறுதி நேரம் என கருதி என் குடும்பத்தாருக்கு மூன்று முறை சம்மன் அனுப்பப்பட்டது. மேலும் சில மணி நேரங்கள் அல்லது இன்னும் சில நாட்கள் மட்டுமே நான் உயிர் வாழ்வேன் என்று எல்லா மருத்துவர்களும் சொன்னார்கள். ஒரு அதிசயம் நிகழ வாய்ப்பு உள்ளதா என்று என் தங்கை கேட்டபோது துரதிர்ஷ்டவசமாக இல்லை என்று பதிலளித்தார்கள். நான் குணமடைய இந்தியாவிலிருந்து ஸ்ரீ அம்மா பகவானின் ஆசியை பெற்றேன். நான் இவ்வுலகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே மிதந்து கொண்டிருந்த போது ஸ்ரீ அம்மா பகவானின் பிரம்மாண்டமான தேர் எனக்காக வந்தது. மிகவும் அழகாக இருந்தது. அது என்னை திகைக்க வைத்தது. முக்கியமாக என் 4 வயது வளர்ப்பு மகனான தியோடரை பற்றிய எனது பொறுப்புகள் காரணமாக என்னால் வர இயலாது என்று கூறியபோது தேர் ஆனந்தமாக திரும்பிச் சென்றது. அதன் பிறகு ஒரு மருத்துவர் என்னிடம் கூறினார், அவர் தீவிர சிகிச்சை மருத்துவராக இருந்த 30 ஆண்டுகளில் என்னை போன்ற மோசமான உடல்நிலையில் இருந்தவர்கள் யாரும் உயிர் பிழைத்த அதிசயத்தை கண்டதில்லை என்றார். எனவே நான் உயிருடன் இருப்பது ஒரு அழகான அற்புதமான அதிசயம். இது ஒரு சவாலான பயணம். இந்த நிகழ்வுகள் என்னை பணிவானவளாக மாற்றியது. என் இதயபூர்வமான அன்பையும் நன்றியையும் நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு மறுபிறவி அளித்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியின் கமல பொற்பாதங்களே சரணம்.